ஸ்ரீ மத்வரின் கிரந்தமும் குரோம்பேட்டை குருராஜரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் கிரந்தங்கள் பலவற்றை மந்திராலயத்தில் ஸ்ரீ குரு சார்வ பௌம வித்யா பீடத்தில் காணும் போதெல்லாம் என்னுள் ஸ்ரீ குருராஜரின் படைப்புகள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் அவையெல்லாம் நூல்களாக வெளிவர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஸ்ரீமன் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்பது ஆச்சாரிய மத்வர் அருளிய சர்வ மூல கிரந்தங்களில் ஒன்று ஐயாயிரத்தி இருநூத்தி இரண்டு ஸ்லோகங்களை கொண்ட இந்த கிரந்தம் முப்பத்தி இரண்டு அத்தியாயங்களை கொண்டது இதில் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது ராமர் ஏன் பரசுராமருடன் போர் புரிந்தார் திரௌபதி பஞ்சபாண்டவர்களுக்கு மனைவியாய் இருந்தும் அவள் எப்படி ஆகிறாள் என்பன போன்ற பல பிரச்சனைகளுக்கு வேறெந்த நூல்களிலும் காண முடியாத சரியான அறிவுபூர்வமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதை ஸ்ரீ ராகவேந்திரர் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களில் அருளியதற்கு ஆர் அவர்கள் மத்வ மகாபாரதமாக விளக்க உரையுடனும் சிறப்பு குறிப்புகளுடனும் எழுதி தந்தார் அதை நான் வெளியிடும் போதே மகாபாரத தாற்பரிய நிர்ணயத்தின் மூல நூலின் முப்பத்தி அத்தியாயங்களும் இதை போன்று நூலாக வெளிவந்தால் அது ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என நினைத்துக் கொண்டேன் இந்த பிரம்மாண்டமான பணியினை செய்ய ஏற்றவர் திரு ஸ்ரீதரன் தான் என்றும் நினைத்து கொண்டேன் அப்போதெல்லாம் இந்த நூலின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை ஜார்ஜ் டவுன் அரண்மனைக்காரன் தெருவின் அருகில் உள்ள கச்சாலேஸ்வரர் கோவில் தெருவில் வாடகை வீட்டில் வசித்து கொண்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த திரு கே வி ரங்கராவ் சென்னை புறநகரில் நிலங்களெல்லாம் மனைகளாக குடியிருப்புகளாக காலணிகளாக உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் குரோம்பேட்டை ரயில் நிலையம் தாண்டி ஒரு வீட்டை வாங்கி குடும்பத்துடன் அங்கு குடியேறினார் அந்த குரோம்பேட்டைக்கு அதே காலகட்டத்தில் சித்தூரிலிருந்து ராகவேந்திராச்சார் என்பாரும் குடிவந்தார் அவர் தாச பரம்பரையை சேர்ந்தவர் மாத்வர் இல்லங்களை தேடி சென்று ஸ்ரீ சுமத்வ விஜயம் மற்றும் ஸ்ரீமத் ஹரி சாரம் போன்றவற்றை பாராயணம் செய்து வந்தார் அதற்கு நல்ல வரவேற்பும் பலனும் இருந்ததனால் அதை சரியாக முறைப்படுத்த இங்கொன்றும் அங்கொன்றுமாய் இருந்த மாதவர்களை ஒருங்கிணைக்க ஒரு மத்வ சங்கம் ஆரம்பிக்கலாம் என அபிப்பிராயப்பட்டார் திரு ரங்கராவ் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்தில் பத்மநாபராவ் சுப்பராவ் டி எல் ராமராவ் எம்ஐடி ராகவேந்திரன் போன்றவர்களுடன் சேர்ந்து ஆரம்பிக்கவும் செய்தார் தனது இல்லத்திலேயே மாத்வ சங்கம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருந்தது மத்வ நவமி போன்றவை கொண்டாடப்பட்டது ரங்கராவின் குமாரருக்கும் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடு ஏற்பட்டது ஹரிதாசர்களின் பஜனை எல்லாம் நடக்கும்போது தமிழில் அவற்றை எழுத வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது அதனால் கன்னடம் கற்றார் கன்னடத்தில் இருந்தவற்றை தமிழ் எழுத்திலும் சிலவற்றை தமிழ் ஆக்கமும் செய்து வந்தார் வருடங்கள் உழன்றன நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று நங்கநல்லூரில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையானதும் குரோம்பேட்டை மாதவர்களுக்கு அது அருகாமை மடமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நங்கநல்லூர் மாதவ சங்கம் மூலம் ஸ்ரீ ஹரிதாச பஜனா மஞ்சிரி நூல் வெளியானது இதில் இருவரின் பங்கு குறிப்பிடும்படியாய் இருந்தது ஒருவர் ரங்கராவின் குமாரர் இன்னொருவர் தாம்பரம் விஜயாபிரஸ் உரிமையாளர் ஸ்ரீமான் பி கே சுப்பாராவ் அவர்கள் மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டு மத்வ சேவையாக தொழிலை நடத்தி கொண்டு இதை போன்ற சத்காரியங்களில் தன்னையும் குடும்பத்தாரையும் முழுமையான ஈடுபாட்டுடன் ஈடுபடுத்தி கொண்ட ஸ்ரீ சுப்பாராவின் தொண்டு போற்றப்பட வேண்டியதாகும் பின்னர் ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வாக்கில் ரங்காராவிற்கு உடல்நிலை குன்றியதாலும் அவரது குமாரர் அரசு பணியிட மாற்றம் காரணமாக டெல்லி சென்றதாலும் மாத்வ சங்க பணிகள் முடங்கி போயின ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் டெல்லியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சென்னை திரும்பி பார்த்த அரசாங்க பணியை விட்டுவிட்டு இந்தியன் வங்கியில் வேலைக்கு சேர்ந்தார் ரங்கராவின் குமாரர் தந்தை விட்ட பணிகளை மீண்டும் தொடர வேண்டும் மாத்வ சங்கம் மீண்டும் புத்துணர்வு பெற வேண்டும் என்று அதற்கான பணிகளில் ஈடுபடலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு கூட்டம் கூட்டி ஸ்ரீ ராமச்சந்திர ராவ் கிருஷ்ண கோபால் ராவ் போன்றோருடன் எல்லாம் ஆலோசனை நடத்தி நாம் மீண்டும் மத்வநோமி ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை போன்றவற்றை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் வைதிக காரியங்களுக்காக நங்கநல்லூர் மற்றும் அனகாபுத்தூர் மடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நாமும் குரோம்பேட்டையில் மடம் கட்ட வேண்டும் என்பதில்லை ஒரு தியான மண்டபம் போல் அமைக்கலாம் பஞ்சாங்கம் கையேடு புத்தகம் வெளியிடலாம் அங்கே வைதிக காரியங்களையும் செய்யலாம் என்றெல்லாமும் அபிப்பிராயங்களை முன்வைத்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூனில் கையேடு பஞ்சாங்கம் போன்றவற்றை வெளியிட்டனர் தொடர்ந்து யுகாதி அன்று ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வந்தனர் ஸ்ரீ ராமச்சந்திர ராவ் சுழற்சி முறையில் நீங்கள் செயலர் நீங்கள் பொருளாளர் என்று அவரே பொறுப்பாளர்களை நியமித்து வந்தார் பின்னர் குரோம்பேட்டை மாத்வ சங்கம் குரோம்பேட்டை மாதவ சேவா டிரஸ்ட் என்று ஆனபோது ராமச்சந்திர ராவ் தன் வயது காரணமாக விலகுவதாக சொல்லி ரங்கராவின் குமாரரை ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஸ்ரீ சுமத்வ விஜயம் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் போன்ற உயர்ந்த நூல்களுக்கு ஸ்லோகங்கள் வாரியாக பொருள் சொல்லி வந்த திரு ஆர் ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக்கினார் இதன் பின் மேலும் உத்வேகம் பெற்று டிரஸ்ட் இயங்க ஆரம்பித்தது திருப்பூரிலிருந்து திரு ஹரி ராவ் வந்த பின் கணக்கு வழக்குகளை அவர் பார்த்து கொண்டார் தொகை கொஞ்சம் கையிருப்பு சேர்ந்ததும் நமக்கென்று ஒரு இடம் இருந்தால் நல்லது தியான மண்டபம் போன்று அமைத்துக் கொள்ளலாம் என எண்ண துவங்கினர் ராமச்சந்திர ராவ் பொறுப்பில் இருக்கும்போதே மெயின் ரோட்டிற்கும் அந்த பக்கத்தில் அரசாங்க நிலம் கொஞ்சம் வருவதாக இருந்தது ஆயினும் அது கைகூடாததால் வேறு சில இடங்களை பார்க்க ஆரம்பித்தனர் ஞாயிறுதோறும் மேனேஜிங் டிரஸ்டி ஸ்ரீதரன் இல்லத்தில் உறுப்பினர்கள் கூடுவதும் ஸ்தோத்திர பாராயணம் செய்வதும் இடம் பற்றி யோசிப்பதுமாய் இருந்தனர் ஒரு ஞாயிறன்று நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் திரு ஸ்ரீதரன் என்னிடம் நீங்கள் எவ்வளவோ பிருந்தாவனங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் பலரையும் சந்தித்திருக்கிறீர்கள் எங்கள் குரோம்பேட்டையில் எப்போது தியான மண்டபம் அமையும் எப்போது இடம் கிடைக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனையை எப்போது எங்கள் சொந்த இடத்தில் செய்வோம் என்று அடிக்கடி அடுக்கடுக்காய் கேள்விகளை எழுப்பினார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கட்டாயம் இங்கு ராயர் வருவார் அது எப்போது எப்படி என்பதை பின்னர் கூறுகிறேன் என்றேன் கூட்டம் முடிந்து வெளியில் வந்த போது டிரஸ்ட் உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் சொன்ன தகவல் என்னை களிப்பாக்கியது ஸ்ரீதரன் எழுதிய மகாபாரத தாத்பரிய நிர்ணய பாவ சங்கிரக நூலை நீங்கள் உடுப்பியில் வெளியிட போகிறீர்கள் அல்லவா அதன் மூல நூலின் முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களையும் பத்து பாகங்களாக எங்கள் ட்ரஸ்டின் மூலம் வெளியிடலாம் என்றிருக்கிறோம் நூல் தயாரிப்பில் உங்கள் உதவி தேவை என்றதும் எனது மகிழ்வை வெளிப்படுத்தினேனே தவிர ஆஹா நாம் நினைத்தது நிஜமாக போகிறது என்று நினைத்தேனே தவிர உள்ளே ஸ்ரீதரன் கேட்ட கேள்விக்கு இதில்தான் பதில் இருக்கிறது என்று எனக்கு அப்போதும் தெரியவில்லை சேலையூர் ஸ்ரீனிவாசனின் பெருமுயற்சியாலும் நிதி உதவியாலும் அந்த ஆண்டே மூல நூலின் முதல் பாகம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தத்தின் திருக்கரங்களால் வெளியாகியது நூல் தயாரிப்பில் நான் உதவி இருந்தாலும் நூல் வெளியான போது நான் வெளிநாட்டில் இருந்தேன் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்று இரண்டாம் பாகம் வெளியான போது கலந்து கொண்டு உரையாற்றினேன் அப்போது ஸ்ரீதரன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லோர் முன்பும் பதிலளித்தேன் உங்கள் பகுதியில் ஸ்ரீ குருராஜர் எழுந்தருள வேண்டுமென்றால் ஸ்ரீமன் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தின் எஞ்சிய பாகங்களும் அடுத்தடுத்து வெளியாக வேண்டும் மிக புனிதமான மிக பிரம்மாண்டமான இந்த பணி நிறைவேற நிறைவேற ஸ்ரீ குருராஜர் இங்கே வருவது நிகழும் என்று பேசினேன் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டில் மூன்றாம் பாகம் வெளியாகியது அப்போதும் இதையே வலியுறுத்தி பேசினேன் ஆனாலும் பல இடங்களில் முயற்சித்தும் இடம் ஏதும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று குரோம்பேட்டை ஜெயராகவேந்திரா கேட்ரிங் திரு சக்கரபாணி இல்லத்தின் மாடியில் நான்காம் பாகத்தை நானே வெளியிட்டு உரையாற்றினேன் ஜெய ராகவேந்திரா கேட்ரஸ் இல்லத்தில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை வெகு விமரிசையாய் அவர்களின் ஆத்மார்த்தமான ஈடுபாட்டினால் நிகழ்ந்து வருகிறது ட்ரஸ்டின் சொந்த இடத்தில் ஆராதனை கட்டாயம் நிகழும் அப்போதும் இவர்களின் சேவை தொடர வேண்டும் என்று கூறினேன் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று ஐந்தாம் பாகமும் வெளியானது அப்போதும் இந்த நூல் வரிசை எழுபது சதவிகிதம் நிறைவேறுகையில் உங்கள் அபிலாஷை நிறைவேறும் என்றேன் நானும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து வந்தேன் குரோம்பேட்டையை அடுத்திருந்த நெமிலிச்சேரியில் ஒரு இடத்தை பார்த்தனர் பரவாயில்லை என்று தோன்றியதால் சற்று தூரம்தான் என்றாலும் இதுவாவது கிடைத்ததே என ஐந்து லட்சம் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போட்டனர் அது நிலம் ஏதும் இனாமாக கிடைக்காததால் கிரயம் செய்ய துணிந்தனர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை வழக்கம் போல் ஜெய ராகவேந்திரா இல்லத்தில் நடந்தது அப்போது மடம் கட்டுவதற்கு நிதியோ இடமோ பக்தர்கள் தரலாம் என்று பேனர் வைத்திருந்தனர் நிகழ்வுகளில் நிகழ்வுகளில்லப்பாக்கம் திரு எல் முரளி பேசும்போது அடுத்த வருட ஆராதனை நம் சொந்த இடத்தில் நடை நடைபெறும் ஸ்ரீ ராகவேந்திரர் அதற்கு அனுகிரகிப்பார் என்னால் ஆன எல்லா உதவிகளையும் நான் செய்வேன் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுகளில் குரோம்பேட்டைக்கு வந்து வீடு கட்டி குடியேறிய திரு ராமராவ் ரயில்வேயில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தார் அவருக்கு ரெண்டு பெண் ஒரு பையன் என மூன்று மக்கள் அந்த ராமராவ் இவர்களின் விளம்பரத்தை கண்டு டிரஸ்ட் உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு எனக்கு பத்மநாப நகரில் அரை கிரவுண்டிற்கு மேல் இடம் இருக்கிறது அதை உங்களுக்கு தருகிறேன் ஸ்ரீ ராகவேந்திர மடம் கட்டிக்கொள்ளுங்கள் என்றதும் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அதே சமயம் அவரின் மகன் மற்றும் மகள்களும் இதற்கு ஒப்புக்கொள்கின்றனரா என அறிந்தே ஏற்க வேண்டும் மேலும் இலவசமாக பெறுதல் வேண்டாம் என்றும் ஆலோசித்தனர் ராமராவிடம் இதை தெரிவித்ததும் சரி தொகை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி அவர் சொன்ன தொகை அன்றைய மார்க்கெட் விலையில் பாதிக்கும் சற்று குறைவாகவே இருந்தது மேலும் சரியாக ஆயிரத்தி இருநூறு சதுர அடி இடத்தை மலிவு விலையில் தருகிறேன் அது போக மீதமுள்ள பின்பக்க இடத்தில் நான் குடியிருந்து கொள்கிறேன் அதற்கு தனி வழி வைத்து விடுங்கள் என்றதும் இரு சாராக்கும் அதுதான் நல்லதென்று ஒப்புக்கொண்டு பத்திரப்பதிவு செய்து கொண்டனர் நெமிலிச்சேரியில் தந்திருந்த முன்பணம் ஐந்து லட்சத்தை திரும்ப பெற்று கொண்டனர் சொன்னதை போல் இந்த நிகழ்வுகளிலும் அடுத்து காணும் பூமி பூஜை ஏற்பாடுகளிலும் சிட்லப்பாக்கம் முரளியின் பங்கு முதன்மையாயிருந்தது இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனையில் விளம்பரம் கண்டு பேசி நவம்பர் பதினொன்றாம் தேதி பதிவு செய்து கொண்ட சூட்டோடு பூமி பூஜை போட்டுவிட வேண்டும் என அதற்கான பணிகளில் இறங்கி பல்வேறு மடாதிபதிகளை தொடர்பு கொண்டனர் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவரின் பொற்கரங்களால் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று பூமி பூஜை போட்டனர் அன்றைய தினமே இன்று முதல் பணிகள் துவங்கி அக்ஷயத்ரதிகைக்குள் பிருந்தாவன பிரதிஷ்டை நடந்துவிட வேண்டும் என பிரதிஜ்மையை செய்து கொண்டு மலமளவென காரியங்களில் இறங்கினர் இடம் சிறியதாக இருக்கிறதே என சிறிய அளவில் பிருந்தாவனம் மற்றும் விக்கிரகங்களை செய்ய ஹோசூரில் ஆர்டர் தந்தனர் அவை தயாரான தகவல் வந்ததும் சென்று பார்த்து மலைத்தனர் இவர்கள் தந்த அளவு வேறு அங்கே உருவாகியிருந்த அளவு வேறு பத்து கிரவுண்டு இடத்தில் பெரிய கர்ப் கர்ப்பகிரகம் கட்டி அதிலே இந்த பிருந்தாவனத்தை வைத்திருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் ஐந்து அடுக்கு பீடம் அதிலே மிகப்பெரிய கூர்மம் அதன் மேலே பெரிய பிருந்தாவனம் அப்படியே பொருத்தினால் தளத்தை முட்டும் என்பதனால் அடிப்பாகத்தில் ரெண்டு அடுக்குகளை எடுத்துவிட்டு மூன்று அடுக்கு கூர்ம பீடத்தில் பிருந்தாவனத்தை பொருத்தினர் குருவி தலையில் பனங்காய் என்பார்களே அப்படி சொல்லலாமா இதை என்றால் அதுதான் இல்லை ஏனெனில் இதுதான் குருராஜரின் விருப்பம் மாதவ சங்கம் துவங்கி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக பல இடங்களை தேடியும் குருராஜர் தெரிவு செய்த இடம் இதுதான் அமர நினைத்த பாங்கும் இப்படித்தான் என்பதுதான் நிதர்சனம் கட்டிடப் பணிகள் நிர்மாணப் பணிகள் போன்றவை எல்லாம் வாயு வேகத்தில் நடைபெற்றது பூமி பூஜை போட்டதிலிருந்து அடுத்த நூறாவது நாளில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ குரு ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது இதில் விசேஷம் என்னவென்றால் அன்றைய தினமே ஸ்ரீமன் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் நூலின் ஆறாம் பாகமும் ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்தரின் திருக்கரங்களால் வெளியீடாகிய போது நான் அடைந்த பெருமிதம் இருக்கிறது பாருங்கள் அதை வெளிக்கொணர உண்மையில் எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களில் ஆறாவது பாகத்துடன் இருபது அத்தியாயங்கள் முடிந்திருந்தன ஹே குரு இங்கே பிருந்தாவனம் அமைந்ததற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் இந்த எளியன் சொன்ன வாக்கினையும் நிறைவேற்றியுள்ளாயே நீ உள் ஜீவனுடன் அமர்ந்து கொண்டு ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறாய் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று என்று என்னுள் நினைந்து நெகிழ்ந்ததை அன்றைய தின உரையிலும் அவசர அவசரமாக சொன்னேன் ஏனெனில் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திருவள்ளூர் சூரியோதயா நகரில் ஒரு ஏக்கருக்கும் மேலான பரப்பில் எழ உள்ள ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவின் பூமி பூஜை நடைபெற இருந்தது அதனால் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று நிகழ்ச்சிகள் முழுவதற்கும் இடம் இல்லாமல் உடனே புறப்பட வேண்டியதாயிற்று பூமி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருந்தது ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களும் இதற்காகவே பிரத்யேகமாக தம்பேஹள்ளியில் இருந்து சென்னைக்கு வந்திருந்தார்கள் பட்டியலில் இருந்த எல்லா பொருள்களும் வாங்கிய நிலையில் ஒன்று மட்டும் கிடைக்காமல் இருந்தது ஸ்ரீ முஷ்ணம் போன்ற இடங்களில் கேட்டும் பூமி பூஜைக்கு ஒரு பூவராக விக்கிரகம் கிடைக்காமல் இருந்தது இருக்கும் ஒரே நாளில் எங்கு சென்று தேடுவது படம் வைத்து பூஜை செய்வோம் என நினைத்து கொண்டு புறப்பட ஆயத்தமான நிலையில் குரோம்பேட்டை மாத்வ சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் எனக்கு மரியாதை செய்ய அழைத்தனர் ஸ்ரீ சுவாமிகளால் வஸ்திரம் போற்றப்பட்டு ஒரு சிறிய அன்பளிப்பையும் தந்தனர் அதை பிரித்து பார்த்தபோது நான் மெய் சிலிர்த்து நின்றேன் ஹே குரு ராகவேந்திரா அபேக்ஷித பிராதா தானியோ ராகவேந்திரா ராகவேந்திரான வித்யதே என்பதை இப்போதும் நிரூபித்திருக்கிறாய் பக்தர்களின் பரிசுத்த பக்திக்கு பலன் அளிப்பதற்கு உன்னைப்போல் போல் எவரும் இல்லை கேட்டதை கொடுப்பதிலும் உனக்கு நிகர் எவரும் இல்லை என்று ஸ்ரீமத் அப்பன்னாச்சாரியர் கூறுவது எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் என்று நினைந்து நெகிழ்ந்தேன் ஆம் அந்த பரிசு பொருள் நான் தேடிக் கொண்டிருந்த ஸ்ரீ பூவராக சுவாமி விக்கிரகம் பூமி பூஜைக்காக அதை பரம பவித்திரமாக எடுத்து சென்றேன் பிரதிஷ்டாபன தினத்தன்றே இத்தலத்தில் பக்தியுடன் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கூறுவதை போல் உணர்ந்தேன் நீங்களும் இந்த ஆன்மீக அனுபவத்தை பெற குரோம்பேட்டை பத்மநாப நகரில் பதினான்கு கீழ் ரெண்டு கருமாரியம்மன் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு விஜயம் செய்யுங்கள் ஹஸ்தினாபுரம் பஸ் நிலையத்திலிருந்து வெகு அருகில் பிருந்தாவனம் அமைந்துள்ளது ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் இந்த பிருந்தாவனமும் அமைந்துள்ளது குரோம்பேட்டை மாத்வ சங்கம் இருமுறை பெயர் மாறி இப்போது குரோம்பேட்டை மாத்வ சேவா சேரிட்டபிள் ட்ரஸ்டாக உருமாறி பிருந்தாவன நிர்வாகம் தயாரிப்பு சிலவை விட குறைந்த விலையில் நூல் வெளியீடு போன்றவற்றை செய்து வருகிறது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயங்கள் அடங்கிய சுமார் ஆயிரம் பக்க அளவிலான ஏழாம் பாகம் வெளியீடாகியது இன்னும் பத்து அத்தியாயங்கள் மேலும் முப்ப மூன்று பகுதிகளாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்குள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தின் மூலம் குரோம்பேட்டை மாத்வ சேவா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் வெகுநாள் கனவான தியான மண்டபம் என்பதற்கு பதிலாக மிருத்திகா பிருந்தாவனமே எழுந்தது நானும் குருராஜர் மீது இவ்வளவு நூல்கள் எழுதி வருவதால் இந்த கிரந்த பிரச்சாரத்தின் மூலமாகவே மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா தனித்தன்மையுடன் எழும் எட்டாம் பாகத்தில் எழுதியதற்கு பின் அங்கு நிகழ்ந்த சம்பவங்களும் மகிமைகளும் அநேகம் அவற்றுள் ஒரு சிலவற்றை அடுத்ததாக கண்டு நூலை நிறைவு செய்வோம் ஸ்ரீ குருராஜர் தனக்காக கட்டிக்கொள்ளும் கிரந்தாலய மகிமைகளில் மூழ்கி மன நிறைவும் தனி தன நிறைவும் பெறுவோம் வாரீர்